Hello. In the video, projection of points. For the given problem, how we draw projection of point using shortcuts. அதாவது ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Draw the projections of following points on the same reference line, keeping the projectors 30 mm apart. அதாவது ஒரே ரெஃபரன்ஸ் லைன், சேம் ரெஃபரன்ஸ் லைனில் கீழே கொடுத்துருக்க எட்டு பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க. ஒவ்வொரு பாயிண்டோட ப்ரொஜெக்டாருக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 30 mm இருக்கணும், சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கிவன் ப்ராப்ளம், ஹவு வி கேன் சால்வ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ சிங்கிள் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், எக்ஸ்ஒய் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் லைனில். தென் எட்டு பாயிண்டோட ப்ரொஜெக்டார்ஸ், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார். எட்டு பாயிண்டோட ப்ரொஜெக்டாரை இனிஷியலா ரொம்ப தின் லைனா டிரா பண்ணிக்கிறேன். ரெண்டு ப்ரொஜெக்டாருக்கான இன்பிட்வீன் கேப் என்ன இருக்கணும் அப்படின்னா 30 mm இருக்கணும். ஸோ ஒன்ஸ் ஐ ஹவ் டன் ஆல் தோஸ் திங்ஸ், ஐ கேன் கோ டு சால்வ் த பாயிண்ட். பாயிண்டை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் வி ஹவ் டு டிரா தி ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த டேட்டாலாம் ஃப்ரண்ட் வியூவை மீன் பண்ணும் அப்படின்னா, த டேட்டா விச் இஸ் ரிலேட்டட் டு ஹெச்பி, அபோவ் ஹெச்பி, பிலோ ஹெச்பி, இன் ஹெச்பி ஆர் ஆன் ஹெச்பி. ஹெச்பிக்கு ரிலேட் ஆகிற அத்தனை டேட்டாவும் ஃப்ரண்ட் வியூவை மீன் பண்ணும். ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா ப்ராப்ளமோட நேம் வித் டேஷ் இருக்க மாதிரி வரும், சரிங்களா? தென் டாப் வியூவை எந்த டேட்டாலாம் மெஷர் பண்ணும் அப்படின்னா, மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப், then behind, in or on VP. VP க்கு ரிலேட் ஆகிற இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, பிஹைண்ட் விபி, இன் விபி, இது எல்லாமே டாப் வியூ மீன் பண்ணும். டாப் வியூ அப்படின்னா நேம் வித்தவுட் டேஷ், சரிங்களா? இது வந்து ஷார்ட்கட் நம்பர் ஒன். ஷார்ட்கட் நம்பர் டூ என்ன அப்படின்னா, வி ஷுட் நோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல என்ன வரும், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு. அபவ் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல், பிலோ அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே, பிஹைண்ட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஷார்ட்கட் நம்பர் டூ. இந்த ரெண்டு டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த என்டையர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல ஒவ்வொரு பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ என்னங்கிறத மட்டும் பார்க்கலாம். அபோவ் ஹெச்பி, தென் அபோவ் ஹெச்பி, பிலோ, பிலோ, பிலோ ஹெச்பி, பிலோ ஹெச்பி, அபோவ் ஹெச்பி, தென் இன் ஹெச்பி. ஸோ இந்த மாதிரி ஹெச்பிக்கு ரிலேட் ஆகிற அத்தனை டேட்டாவுமே என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ டேட்டா. ஃப்ரண்ட் வியூ டேட்டா என்ன வரும், நேம் கூட என்ன வரும் அப்படின்னா டேஷ் வரும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஏக்கு என்ன அப்படின்னா, பாயிண்ட் ஏ 40 mm அபோவ் ஹெச்பி. அபோவ்னா எங்கே போடணும், மேலே போடணும். ஸோ 40 mm ஏ டேஷ். செகண்ட் சம் 15 mm அபோவ், செகண்ட் சம் அபோவ்னா மேலே தான், அகெயின் 15 mm B dash. And third, 25 mm below. Below என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே ட்ரா பண்ணுவீங்க. ஸோ 25 mm below C dash. Then D க்கு என்ன அப்படின்னா 40 mm below. 40 mm D dash. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ தான் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதால எல்லாத்துக்குமே டேஷ் வச்சுட்டே வரும். அண்ட் தேர்ட் ஃபிஃப்த் என்ன அப்படின்னா 50 mm below HP. ஸோ எஸ் டேஷ் எவ்வளோ எம்எம் அப்படின்னா 50 mm. அண்ட் தென் டி அதுக்கு என்ன அப்படின்னா 25 mm பிலோ ஹெச்பி, பிலோனா கீழே வரும், 25 mm டி டேஷ். அண்ட் தென் செவன்த் ஒன், 35 mm அபோவ் ஹெச்பி, அபோனா மேலே, 35 mm அபோவ் ஹெச்பி யூ டேஷ். அண்ட் ஃபைனலி இன் ஹெச்பி, இன் ஹெச்பி அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே நீ என்ன பண்ணிடணும் அப்படின்னா மார்க் பண்ணிடணும். ஸோ பாயிண்ட் பி இன் ஹெச்பிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், அதுலேயே மார்க் பண்ணிட்டோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ டேட்டாஸ், அதாவது அபவ், பிலோ, இன், ஆன், ஹெச்பி. ஹெச்பிக்கு ரிலேட் ஆகிற அத்தனை டேட்டாவும் டேஷோட வரும் அப்படிங்கிறதால என்ன பண்ணிக்கிட்டோம், டேஷ் மார்க் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் வியூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாப் வியூ என்ன அப்படின்னா 25 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்டாக என்ன பண்ணும், கீழே போடணும். ஸோ 25 mm இது என்ன அப்படின்னா ஏ. செகண்ட் சம் வந்து 50 mm பிஹைண்ட், பிஹைண்ட் என்ன பண்ணுவீங்க, மேலே ட்ரா பண்ணுவீங்க அப்படிதானே, பிஹைண்ட்னா மேலே 50 mm B. அண்ட் தென் தேர்டு
35 mm பிஹைண்ட். பிஹைண்ட்ல என்ன அப்படிதான் மேலதான். ஸோ 35 mm தள்ளி சி 35 mm. அண்ட் தென் நெக்ஸ்ட் 25 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப். இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா கீழே ஆல்ரெடி 40 mm தள்ளி இருக்கு. தென் 25 mm தள்ளி டி. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இன் பிபி. இன் பிபி அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே என்ன வந்துடும் அப்படின்னா பாயிண்ட் வந்துடும். எஸ். அண்ட் தென் டி 25 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப். இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா எங்கே வரும்? கீழே வரும். ஸோ ஆல்ரெடி 25 mm தான் என்ன இருக்கு அப்படின்னா டி டேஷ் இருக்கு. மறுபடியும் ஒரு 25 mm அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே என்ன வரும் அப்படின்னா டீயும் சேர்ந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 35 mm பிஹைண்ட். பிஹைண்ட் என்ன பண்ணுவோம்? மேலே போடுவோம். 35 mm பிஹைண்ட். ஆல்ரெடி 35 mm தள்ளி தான் இருக்கு. ஸோ அதே பாயிண்ட் மேலே மறுபடியும் 35 தானே யூ. அண்ட் இன் ஹெச்பி இன் விபி. ஸோ விபியும் என்னதான் இன் தான் இருக்கு. ஸோ வியும் அதே பாயிண்ட்ல தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ப்ரொஜெக்ட் த பாயிண்ட் யூசிங் த given shortcut. So your answers எப்படி வந்து clear-ஆ இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். So this is how we can project the point clearly. The lines எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா thin lines-ஆ இருக்கணும். Point மட்டும்தான் என்ன இருக்கணும் அப்படின்னா thick-ஆ இருக்கணும். சரிங்களா? Then ஏதாவது ரெண்டு ப்ரொஜெக்டாருக்கான இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமென்ஷன் லைன் 30 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். Then vertical dimensions ரெண்டு டைப்பா மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று ஆரோஹெட் மார்க் பண்ணிவிட்டு லைக் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வெர்டிக்கல் ஆரோஹெட் போட்டுட்டு 25 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ, போத் ஆர் அக்செப்டபிள் தான். சரிங்களா? அண்ட் தென் ரெண்டு டைமென்ஷன் ஒரே பாயிண்ட்டில் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கணும், ரெண்டாவது பெரிய டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கணும். தென் உங்களோட லைனுக்கும் டைமென்ஷன் லைனுக்கும் கேப் அட்லீஸ்ட் 1 cm இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு 1 cm இருக்க மாதிரி, இது ஒரு 1 cm இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தென் எல்லா சம்முக்குமே எல்லா பாயிண்ட்டுக்குமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைனோட ரைட் சைடு தான் டைமென்ஷன் இருக்கும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு, ரைட் சைடு, ரைட் சைடு இப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ என்டையர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்லையும் பாயிண்ட் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா திக்காக இருக்கும். உங்களோட டைமென்ஷன் லைனாக இருக்கட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆக்சிஸ், ப்ரொஜெக்டார் லைன் மற்ற எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா தின்னாக இருக்கணும். So you can easily draw the projection of points using shortcuts, but the diagram should be clear and accurate. Romba clear avum accurate avum proper dimensions and drawing oda irkanum. Thank you.